டிஏவி பள்ளியில் என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அதை நம்மும் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம். ஸோ அதற்கு வேண்டி ஒரு இந்தியாவிலேயே சிறந்த பள்ளியில் படிக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி நீங்கள் சென்னையை நோக்கி ஓட தேவையில்லை, எங்கள் திருப்பூரில் இருக்கிற ஜெயந்தி பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்தாலே போதும். இந்தியாவிலேயே இதுதான் டாப் டையப். எல்கேஜி முதல் 12 வகுப்பு வரை குறைந்த இடங்களே உள்ளன, முந்துங்கள். மேலும் தொடர்புக்கு ஜெயந்தி கேரியர் அகாடமி அசோசியேட்டட் வித் டிஏவி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்னை அண்ட் அருள்புரம். தொடர்பு எண் 8870699777. ஜெயந்தியில் படிப்பீர், ஜெயமே என்றும் பார்ப்பீர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டா நகரம் கிராமத்தில் பருத்தி கொள்முதல் நடைபெற்றது. 100 மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 500 குவிண்டால் பருத்தி கொண்டு வந்தனர். இதில் பல விவசாயிகளின் பருத்திக்கு அதிகாரிகள் சரியான விலை நிர்ணயம் செய்யவில்லை என்று புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருப்பனந்தால் ஆடுதுறை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் அரசு உடனடியாக தலையிட்டு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தகவலறிந்து வந்த திருப்பனந்தால் காவல்துறையினர் விவசாயிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இப்ப வந்திருக்க வியாபாரிகளை அவங்களதான் நேத்தி முதமுண்டு தெருவுலாம் ஊர்களெல்லாம் லாரி அமைச்சுட்டு 95 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் வரைக்கும் பருத்தி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனிங்கிற பேர்ல அவங்கள எல்லாரையும் ஒர்க்கார வச்சு இந்த லோக்கல் உள்ள வியாபாரிகள் எல்லாம் கையில போட்டுக்கிட்டு இங்க இந்த நிர்வாகத்தையும் கையில போட்டுக்கிட்டு அரசு அதிகாரிகளையும் கையில போட்டுக்கிட்டு கம்பெனிங்கிற பேர்ல உன்னதை எங்களை உட்கார வச்சுட்டு 78 ரூபா வரைக்கும் போட்டிருக்க, குறைஞ்சபட்ச விலை அதிகபட்ச விலை 110 ரூபா ஏதோ போட்டிருக்கான். 116 கிட்டத்தட்ட 300 தாட்டுக்கு இங்க விலையே கிடையாது. 180 தாட்டுல 300 தாட்டுக்கு விலை கிடையாது. அவன் எடுத்துக்கிற தாட்டு 250 தாட்டு தான் எடுத்திருக்கான். எதனால அதை எடுத்திருக்கான்? அப்ப நிர்வாகத்துக்கும் வந்த வியாபாரிக்கும் தொடர்பு இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான் விவசாயிகளை வைத்த அடிக்கிறான். இப்போ இங்கே வந்த விலைப்பட்டியல் போட்ட அனைத்து வியாபாரிகளும் இங்கே வரணும். வந்தால் மட்டுமே தான் ஒரு கிலோ பஞ்சு கூட இந்த இந்த கமிட்டிலேருந்து வெளியில் போகும். இல்லைனா போகாது. இல்லைனா எல்லா பஞ்சு ரோட்டில் போட்டு கொளுத்திடுவோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.